கோவையில் நடந்த கார் வெடி விபத்து தொடர்பாக அடுத்தடுத்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்த காட்சிகளில் முபின்வுடன் இருந்த நால்வர் யார் என்ற விசாரணையை தனிப்படை போலீசார் தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, தற்போதைய நிலவரம் என்ன இந்த இந்த வழக்கினுடைய விசாரணையில்? விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்து இரண்டு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதில் ஒரு சிசிடிவி காட்சி சம்பவ இடத்தில், அதாவது வெடி விபத்து நடந்த இடத்தில் இருந்து வெளியாகக்கூடிய ஒரு சிசிடிவி காட்சி. மற்றொரு சிசிடிவி காட்சி ஜமேசா முபினது வீட்டில் இருந்து கிடைத்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள். இந்த இரண்டு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு புதிய கேள்விகள் கிளம்பி இருக்கிறது. குறிப்பாக இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகக்கூடிய நிலையில் கோவையை மையமாக வைத்து நாட்டு வெடிகுண்டுகள் தயாரிப்பதற்கான ஒரு முயற்சி நடைபெற்றிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியானது எழுந்திருக்கிறது. கோவையை மையமாக வைத்து இந்த நாட்டு வெடிகுண்டு தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் இங்கிருந்து சேகரிக்கப்பட்டு வேறு இடத்திற்கு எங்கேனும் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதேபோன்று ஜமீசா முபினுடன் அந்த சிசிடிவி காட்சிகளில் இருந்த நான்கு பேர் யார் என்பது குறித்தும், அவர்கள் எந்த மாதிரியான பின்னணி கொண்டவர்கள் என்பது குறித்துமான ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் இந்த வெடி விபத்தின் பொழுது ஜமீசா முபின் இறங்கி சென்றிருக்கலாம் என்ற ஒரு சந்தேகத்தை காவல்துறை தரப்பிலிருந்து தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இந்த வெளியான சிசிடிவி காட்சிகளில் கார் திறக்கப்பட்டதற்கான அறிகுறிகளோ அல்லது காரிலிருந்து யாரேனும் இறங்கியது போன்றதோ தெரியவில்லை. எனவே காரில் ஜமேசா முபின் அமர்ந்திருந்த போதே இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கிறது. இதேபோன்று கிலோ கணக்கில் ஆணிகள் மற்றும் கோழிக்குண்டுகள் போன்றவை எங்கு கொண்டு செல்லப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதேபோன்று பல்வேறு கேள்விகள் இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருப்பதன் மூலம் எழுந்திருக்கிறது. தற்பொழுது இந்த கேள்விகளுக்கான விடையை கண்டறியக்கூடிய பணியில் தனிப்படை போலீசார் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். தீபாவளி நாளிலும் தனிப்படை போலீசார் பல்வேறு இடங்களில் முகாமிட்டு இந்த கேள்விகளுக்கான பதில்களை தேடுவதற்கான விசாரணையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். நன்றி குருசாமி, உங்களுடைய களத்தகவல்களுக்கு.